நீதிநெறி விளக்கத்திலே அமைந்திருக்கிற 70வது பாடல். இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், பொய்யுரை நல்வாருடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள். அது எவ்வளவு பெரிய இழிவானது என்பதை பதிவு செய்திருக்கிற பாடல். செயக்கடவை அல்லனும் செய்துமன் என்பார், நயத்தகு நாகரிகம் என்னாம். பிறருடைய மதிப்புக்காக, பிறருடைய பாராட்டுதல்களுக்காக, தம்முடைய புகழுக்காக பிறரிடத்திலே செய்ய முடியாத செயலை கூட நான் செய்து விடுகிறேன் என்று அவரிடத்திலே உறுதி தருவது இருக்கிறதே, அதை சொல்கிறார். செய்துரைப்பின் நெஞ்சும் நோம் என்று தலை துவைப்பான் தன்னலி போல் எஞ்சாது எடுத்துரைக்கப்பாற்றன்று. அந்த செயல் எப்படிப்பட்ட செயல் என்றால், அவர் முகத்துக்கு எதற்காக நல்ல இனிய மொழிகளையெல்லாம் உறுதியெல்லாம் கொடுத்து விட்டு அதனை செய்யாமல் இருப்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், முகத்துக்கு எதிராக சிரித்து விட்டு பின்னே அவர் தலையை வெட்டுவது போன்றது என்று சொல்கிறார். அதனால் எந்த காலத்திலும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் பிறருக்கு இனிமையானதாக மட்டும் பேசக்கூடாது, அந்த சொன்னோமானால் அந்த செயலை நிறைவேற்ற வேண்டும். அதனால்தான் வள்ளுவர் சொல்வார், செயற்கரிய செய்வர் பெரியார் என்று சொல்வார். அதனால் சொன்னதை அவர் முகம் நான் கோணக்கூடாது, அவர் மனம் கோணக்கூடாது என்பதற்காக சொல்லி வைத்தேன், இப்போது என்னால் செய்ய முடியாது என்று சொன்னால் என்றுமே சொல்லக்கூடாத தன்மையிலே அவர் இருக்க வேண்டும். இன்னும் வார்த்தையை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அந்த செயலை செய்யாமல் இருப்பது என்பது நாகரிகம் அல்ல என்று சொல்கிறார். அது எதை போன்றது என்றால், முகத்துக்கு எதிராக புன்னகை பூத்துவிட்டு பின்னர் மறைவாக இருந்து அவர் தலையை வெட்டுவது போன்றது என்று மிக கடுமையாக சொல்வதை பார்க்கிறோம். இது வெட்கமற்றோரின் செயல் என்று சொல்கிறார். சொல்லுதல் யாருக்கும் அறிய என்பது போல சொல்லியபடி நடப்பதும் அரிதானது. எனவே அதை செய்தாலாக வேண்டும். பொய்மையாக வாக்குகளை வாரி இறைத்துவிட்டு அவரின் தலையை வெட்டுவதற்கு சமமாக இருக்கிற தன்மை போலல்ல அதனை மறந்து விடுவது இருக்கிறதே, அது நாகரிகமற்ற செயல். செய்யக்கூடிய நற்செயலை செய்யும் வன்மை பெற்றவர் மட்டும்தான் சொல்லுதல் வேண்டும் என்று சொல்கிறார். இந்த செயலை என்னால் செய்ய முடியும் என்றால் அதை சொல், அதை விட்டுவிட்டு எது செய்ய முடியாதோ அதையெல்லாம் அள்ளி இறைப்பது, வாக்குகளை அள்ளி இறைப்பது என்று சொன்னால், அதை கேட்டுக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருப்பவர்கள் மிக வருந்த மாட்டார்களா? அவர்கள் துன்பமடைய மாட்டார்களா? எனவே வெறும் சொல் பேசுவதல் என்பது கூடாது. அன்பு கண்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்ய முடியும் என்று சொன்னால் மட்டுமே அவர்களுக்கு முகத்துக்கு எதிராக அந்த சொற்களை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ மனிதர்கள் வாக்குகளை வாரி இறைத்துவிட்டு அதன்படி இல்லாமல் அல்லது அவர்களுக்கு உறுதி கொடுத்தபடி அந்த செயலை செய்யாமல் தடுமாறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படி இல்லாமல் சொல்ல வேண்டும், அதை செய்தல் வேண்டும். அத்தகைய நிலையிலே மட்டும்தான் மற்றவருக்கு உறுதி தர வேண்டும் என்பதை சொல்லுகிற அருமையான பாடல். தனிமனித வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் இந்திய அரசியல் வாழ்க்கையும் கூட இந்த அருமையான சிந்தனையை நெஞ்சிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். எல்லோரும் அதன்படி நடந்தால் எந்த ஒரு வாழ்க்கையும் துன்பகரமான வாழ்க்கையாக அமையாது என்பதை சொல்லுகிற அருமையான பாடல். செயக்கடவை அல்லன செய்துமன் என்பார், நயத்தக்கு நாகரிகம் எனலாம். செய்துரைப்பேன் நெஞ்சு நோம் என்று தலை துமைப்பான் தன்னலி போல் எஞ்சாது எடுத்துரைக்கப்பற்று. எனவே முகத்துக்கு எதிராக புன்னகையோடு பேசிவிட்டு அவன் மறைவாக இருப்பது போன்று தலையை எடுப்பது போன்ற செயல் ஒன்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பது. எனவே நல்லதை சொல்லுக, நல்லதை செய்க, சொன்னபடி செய்க என்பதைத்தான் இந்த பாடலிலே வலியுறுத்துகிறார்.